பிறருக்காக வாழக்கூடிய ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கு இப்ப குறிப்பேச்சு பலனானது சொல்ல இருக்கிறேன். இதுவரையில் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருந்தான். ஏழில் இருந்த குரு அந்த அளவுக்கு நினைத்து பார்க்கிற அளவுக்கு ஒன்று நல்ல பலன்களை செய்யவில்லை. அது மட்டுமல்ல, அஷ்டமத்து சனி வேற உங்களுக்கு நடைமுறையில் இருந்து கொண்டிருந்தது. அப்ப அஷ்டமத்து சனியால நீங்க படாத பாடுபட்டிருப்பீர்கள். எந்த அளவுக்கு மனக்குழப்பம், பொருளாதார நெருக்கடி, தெளிவில்லாத சிந்தனை, எந்த முயற்சி எடுத்தாலும் ஏமாற்றம், தடுமாற்றம், இதையெல்லாம் சந்தித்து கொண்டு தான் இருப்பீர்கள். இப்பொழுது ஏழாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் எட்டாம் இடமான தனுசு ராசிக்கு பெயர்கிறார். அதாவது 29-10 சரியாக அதிகாலை 3:49 மணி நிமிட துளிகளில் குரு பெயர்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இந்த குரு அஷ்டமத்து குரு என்ற பெயருடன் வருகிறது. அதாவது அஷ்டமத்து குரு கஷ்டத்தை கொடுக்கும் என்பது ஜோதிடத்தில் பாடல் இருக்கிறது. அதாவது இன்மை எட்டினில் வாலி பட்டம் இழந்து போம்படி ஆனதும், இது வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஜோதிட பாடல். ஆனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிக பாதிப்பை கொடுக்காது என்பதனை உறுதியுடன் கூறுகிறேன். அஷ்டமத்து சனியோட தாக்கத்தையும் இந்த குரு குறைப்பார். எட்டாம் இடத்துல குரு இருக்கிறார், சனி இருக்கிறார், கேது இருக்கிறார். இந்த மூன்று கிரகமும் தனுசு ராசியிலே ஒரு வருட காலத்திற்கு இருப்பார்கள். அப்படி பார்க்கும்போது சனியுடன் குரு சேருவதால் சனியினுடைய தாக்கம், அதாவது அஷ்டமத்து சனியுடைய தாக்கமானது கண்டிப்பாக குறையும். பொதுவாகவே குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு தான் பலன் அதிகம். அப்ப எட்டாம் இடத்தை குரு பார்த்தால் எட்டில் இருக்கக்கூடிய கெடு பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு வேண்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு கெட்டவன், கெட்டவன் கெட்டிலில் கெட்டிடும் ராஜயோகம். குரு தனுசுல கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் எட்டில் இருக்கிற குரு தனுசுல ஆட்சியாக இருப்பதனால் குரு பார்க்கின்ற இடமெல்லாம் சுபிட்சமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது ரிஷபராசிக்கு 12 இடத்தை குரு பார்க்கிற. அப்ப 12 இடம் என்பது விரயஸ்தானம். அப்ப சுப விரயம், அப்ப சுப விரயம் என்று சொன்னால் இந்த அஷ்டமத்து சனியால 12 இடத்தை குரு பார்ப்பதனால உங்களுக்கு வீடு வாங்குவீர்கள், இடம் வாங்குவீர்கள், வீட்டில் திருமண சுப நிகழ்ச்சி நடக்கும், காது குத்தி, மஞ்சள் நீராட்டு விழா, கோயில் கட்டுவது, மண்ணு வாங்குவது, பிளாட் வாங்குவது, நகை வாங்குவது, ஏதேனும் ஒரு விதங்கள்ல சுப விரயமாக சுப செலவாக இந்த குரு பகவான் அந்த குரு பார்வையானது இருக்கும். அது மட்டுமல்ல, 12 இடத்தை குரு பார்ப்பதனால உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும், ஆரோக்கியம் ஏற்படும். அதாவது உடல் உபாதைகள் இந்த அஷ்டமத்து சனி உண்டாக்கும். பொதுவாக உடல் உபாதையை விட மனக்குழப்பம், என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாத ஒரு சூழல், டயர்ட் ஆகும், அசதி உண்டாகும், இது எல்லாம் இந்த குரு 12 இடத்தை பார்க்கறதுனால நீண்ட ஆரோக்கியம், மன நிம்மதி, தெளிவு, இது எல்லாமே இருக்கும். அதே இன்னொரு விஷயம் என்ன என்று சொன்னால், குரு 12 இடத்தை பார்க்கறதுனால விபரீத ராஜயோகம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மைகள்லாம் உண்டாகும். ஏழாவது பார்வையாக 2 இடத்தை பார்க்கிற. 2 இடம் என்பது குடும்பஸ்தானம். அப்ப குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், கணவன் மனைவியால் ஏற்படுகின்ற விரிசல்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும், கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் சந்தோஷம் வரும், படிக்கின்ற மாணவர்களுக்கு நிச்சயமாக படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். கவனக்குறைவாக இருந்த மாணவர்கள்லாம் நன்றாக படிப்பார்கள், கவனம் சிதறல் இருக்காது, படிப்பில் ஆர்வம் ஏற்படும், அந்த கல்லூரி மாணவர்களுக்கும் நல்ல கல்வியில முன்னேற்றங்கள் வரும், தனம் சேரும், பொருள் வருமானத்துக்குள்ள வழிகள் வரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும்,
உங்க வாக்கு நாணயங்கள் வெற்றி பெறும். கொடுக்கல் வாங்கல்ல வெற்றி பெறுவீர்கள். அதாவது பணம் கொடுத்திருப்பீங்க, கண்டிப்பாக கொடுத்த பணம் குறிப்பிட்ட காலத்தில் உன் கைக்கு வந்து சேரும். கடன் வாங்கியவர்கள் கூட குறிப்பிட்ட காலகட்டத்தில் கடன் அடைக்கக்கூடிய சூழலை இந்த குரு பகவான் கண்டிப்பாக நல்லதே செய்வார், உருவாக்கி கொடுப்பார். அது மட்டுமல்ல, குரு ஒன்பதாவது பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார். நான்காம் இடம் என்பது சிம்ம ராசி. அப்ப நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம், வீடு, மனை, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது தான் அந்த நாலாம் இடம். அப்ப அந்த நாலாம் இடம் என்பது குரு பார்வை இருப்பதனால சொந்த வீட்டில் இல்லாமல் வாடகை வீட்டில் குடியிருந்து கொண்டு சொந்த வீடு கட்டுவோமா என்று கனவு கண்டு கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக சொந்த வீடு அமையக்கூடிய சூழல் உருவாகும். வீடு கட்டுவீர்கள், வீடு வாங்கக்கூடிய யோகம், வாகனம் வாங்கக்கூடிய யோகம், நல்ல சொகுசு வாகனம் வாங்குவீர்கள், டூ வீலர் வாங்குவீர்கள். அது மட்டுமல்ல, உங்கள் தாய் தந்தையர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பீர்கள். தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் கூட இந்த குரு பார்வையினால தாய்க்கு ஆரோக்கியங்கள் உண்டாகும், மனசுல ஒரு தெளிவு வரும். மேல் பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பட்டப்படிப்பில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறக்கூடிய சூழல் வரும், ஆராய்ச்சி கல்விக்கான வழிவகை உண்டாகும், தெளிவான சிந்தனைகள் இருக்கும், வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் உண்டாகும். இந்த அஷ்டமத்து சனியுடைய கொடுமை கண்டிப்பாக குறையும், மனசுல ஒரு அமைதி உண்டாகும், நண்பர்களால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாகும், கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில நல்ல மாற்றம் வரும், வேலை இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பில் உத்தரவாதம் உண்டு. அதுவும் அரசாங்க வேலைக்காக போட்டித் தேர்வுகளில் எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வெற்றி வரும். அது மத்திய அரசாங்க தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. மனசுல ஒரு தெளிவு வரும், இறைவனுடைய அருள் கிடைக்கும். பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சியானது நன்மையான பலன்கள் அதிகமாகும், குறைவான பலன்கள் குறைவாகவே இருக்கும். இந்த குருக்கு பரிகாரமாக நீங்கள் ஓமாப்புலியூர் என்ற ஊருக்கு சென்று பரிகாரம் செய்வீர்களானால் குரு பேச்சால் ஏற்படுகின்ற இன்னல்கள் குறையும். அதாவது காட்டு மன்னார் கோயிலுக்கு மிக அருகில் உள்ள ஓமாப்புலியூர் என்பது குருவுடைய ஸ்தலம், தட்சிணாமூர்த்திக்கு தனி கோயிலாக இருக்கிறது. மற்ற குரு பேச்சு விட ரிஷபராசிக்காரர்களோட குரு பெயர்ச்சிக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய இடமாக ஓமாப்புலியூர் இருக்கிறது. மற்ற கோயில்களை விட ஓமாப்புலியூரில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை வாரி வாரி வழங்குவார் என்பதனை உறுதியுடன் கூறிக்கொள்கிறேன். எனவே நீங்கள் இந்த அஷ்டமத்து குருவை நினைத்து கஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். இந்த வருடம் முழுவதுமே உங்கள் கஷ்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். சித்தர்களுடைய ஜீவசமாதியை நீங்கள் தரிசனம் செய்வீர்கள், தீர்த்த யாத்திரைகள் போவீர்கள், புனித பயணங்கள் உருவாகும், இறை வழிபாடுகள் உருவாகும், நல்லோர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். எனவே இந்த குரு பெயர்ச்சி எல்லா வகையிலும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் என்பதனை உறுதியுடன் கூறிக்கொள்கிறேன். எனவே இந்த குருவை நினைத்து பயப்படாதீர்கள், அஷ்டமத்து சனியை நினைத்து குழம்பாதீர்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். அவ்வாறு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் தெரிந்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.